இந்த கிரிவலம்ங்கிறது சித்தர்கள் வந்து எல்லாத்தையும் வாழ்த்துவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். வாழ்த்த மாட்டார்கள், வாழ்த்துவது கிடையாது. சென்றவர்களெல்லாம் அந்த வாழ்த்தினை பெறுவதும் கிடையாது. சித்தர்களுக்குன்று இருக்கக்கூடிய ஒரு உண்மை தத்துவம் புரிஞ்சவங்க, ஒரு மனிதனுடைய பிறப்பு, அவன் முற்பிறப்பு, மறுபிறப்பு என்ன ஆவான், இப்பிறப்பில் அவன் யார் அப்படிங்கிறது வரை உணர்ந்தவங்க சித்தர்கள். நல் உள்ளம் படைத்தோர், நல் எண்ணம் படைத்தோர், இறைவனுக்கு உண்மையாக இருப்பவர், குடும்பத்திற்கு உண்மையாக இருப்பவர், சுற்றுவட்டார மக்களுக்கு உண்மையாக இருப்பவர், யாரையும் வஞ்சிக்காதவர், இப்படிப்பட்டவர்களை தான் சித்தர்கள் வாழ்த்துவார்கள். எல்லோரையும் சித்தர் வாழ்த்த மாட்டார்கள். அதே போல் உங்களுக்கு முக்கியமான ஒரு குறிப்பு, இன்றைக்கி திருவண்ணாமலை அது சுற்றி வரும்பொழுது பல லிங்கங்கள் அது ஒவ்வொரு பெயர்கள் வச்சுருக்கிறாங்க. அங்கே போகும் பொழுது இடுக்கு விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார். அதில் மக்கள் வந்து இந்த ஒரு பகுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதனுடைய அகலம் உயரம் இருக்கும், கீழே படுத்து தான் வெளியே வரணும். அந்த இடத்துக்குள்ளார போகும் பொழுது ஏன் அது வழியாக வரான், அது வழியாக வந்தால் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன போர்டு இருக்கும், இந்த மாதிரி அருளுள்ளத்துக்கு எதிரான நாங்கள் சொல்கிற மாதிரி காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், வைப்பு, கழிப்பு, மருந்து, கண்ணீர், மந்திரவாதி பாதிப்பு போன்ற இந்த பாதிப்புகள் எதையும் இருந்தால் அவை அனைத்தும் நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு போர்டு போட்டுப்பாங்க. நம்ம ஆள் 1000 வேலை பண்ணியிருப்பான், தான் இது பூரா இதில் தீந்துடும் சொல்லிட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சி வருவான். ஆனால் ஏன் நுழைஞ்சி வர்றேன், எதுக்கு நுழைஞ்சி வர்றேன், அதில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு முறை அது என்னன்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது அந்த படுத்து உள்ளேருந்து வெளியே வர்ற இடத்துல அந்த உள்பகுதியிலேருந்து இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் சக்கரங்களும் எழுத்துக்களும் அந்த தரையில் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் போனீங்கன்னாலும் அதை உங்களுக்கு எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் எடுக்கலாம். ஆக அதுக்குள்ளார போய் வர்றதுங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பது, தீய செயல்களை அழிப்பது. அவன் ஒரு தீய செயல் செய்கிறனாக்கா அவனை வந்து நல்லவனாக மாற்றக்கூடியது, நல்ல எண்ணங்களை அவனுக்குள் உருவாக்க செய்ய வேண்டியது. இதற்காக தான் அது படைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே போய் வந்தவன் திருந்தணும், திருந்தணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயமே. ஆக எல்லோரும் உள்ளார போயிட்டு வந்தவங்கள்லாம் அந்த எழுத்துக்குள்ளார போய் தடவி வந்துட்ட உடனே அந்த உடம்பில் அந்த எழுத்துக்களும் சக்கரங்களும் படிஞ்ச உடனே அவன் திருந்திடுவான், நல்லவன் ஆயிடுவான்னு சொல்ல முடியாது. யார் நல்லவனாக ஆக்கப்பட முடியுமோ, எவன் அருளாளகனாக மாறணுமோ, எவனுக்கு அருள் யோகம் கிடைக்கணுமோ, எவனுடையது சித்தர்களுடைய அருளை பெற வேண்டி இருக்கிறானோ அவனுக்கு மட்டுமே அந்த பலன் அங்கேயும் கிடைக்குது. அங்கே போய் அதுக்குள்ளார வரவங்க எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறதும் இல்லை. இதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி ஒவ்வொரு மலையிலையும் இப்போ சொல்லப்போனால் நாம் இருக்கக்கூடிய இந்த அழகு மலையிலிருந்து ஒவ்வொரு சிறு குன்றுகளிலிருந்து சித்தர்கள் இல்லாத குன்றுகளே கிடையாது. ஒரு சிறு பாறை இருக்கும், அது ஏதோ ஒரு பாறைன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க, ஆனால் சித்தர்கள் வாழ்ந்த இடமா இருக்கும். அல்லது சித்தர்கள் சீவ சமாது அப்படிங்கிற நிலையை நில வரைக்குள் அவள் யாரும் வந்து தங்களுடைய உயிரை நீத்து போகிறவங்கல்ல. ஒரு சீவ சமாது அப்படிங்கிறது உள்ளே ஒரு குடவுரை மாதிரி இருக்கும், அதுக்கு உள்ளார போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி அவர் என்ன ஆனாங்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடைக்காது. ஆக நம்ம வந்து அதுக்குள்ளார போனவர் வரலன்னு சொல்லி அதை மூடி வச்சு அது சமாது அப்படிங்கிற வணங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி என்னால் வந்து ஒவ்வொரு மலையில் பற்றியும், ஒவ்வொரு மலையில் இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றியும், ஒவ்வொரு மலையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றியும் நம்மளால் அந்த சித்தர் நெறி பிரகாரம் சித்தர்களுக்குரிய உண்மையை, அதனுடைய உண்மையான விஷயங்களை ஆய்வாளர் ஒன்று சொல்லுவான், இன்னொருத்தர் பகுத்தாய்வாளர் வந்து அவன் ஒன்று சொல்லுவான், வரலாற்று பேராசிரியர் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் தங்களுடைய கருத்தை தங்களால் அறிந்ததுன்னு கிடையாது, அவங்களால் தெரிந்ததை புரிந்ததை அவங்க வந்து சொல்லி போயிருப்பாங்க. ஆனால் ஆய்வும் பகுத்தாய்வும் பண்ணும்போது ஒரு சரியான நெறியாளன், ஒரு சித்த நெறியை கடைப்பிடிக்கக்கூடியவன், ஒரு சிவபக்தன், ஒரு சித்தருடைய எதிர்களுக்குள்ளார போய் வரக்கூடியவன் மிக்க பெரிய அளவில் உட்காந்து ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போய் நின்றாலுமே அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இது வெளிப்படையாக நம்ம சொல்லும்போது ஆளுகள் புரியாது, அதுக்கு எவிடன்ஸ் கேட்பாங்க. மின்சாரத்தை கண்ணை காட்ட முடியாது, அருளையும் கண்ணை காட்ட முடியாது. அந்த மாதிரி நம்ம போய் நின்று பார்க்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு அருள் யோகத்தில் நம்ம அறிஞ்சதை வெளிப்படையாக இது மாதிரி தான் கூற முடியுமே தவிர, நீ அதுக்கு ஒரு எவிடன்ஸை கொடுன்னு சொன்னால் எல்லாருக்கண்ணுக்கும் அது தெரிஞ்சிருப்பான், தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதே நேரத்தில் சில இடங்களில் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குறோம். இப்போ இந்த மாதிரியானது இன்றைக்கி உலகவியலாக நாங்கள் சொல்வதை சிலர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்று மறுக்கிறார்கள். அவர்கள் சில நேரத்தில் தவறான கருத்துக்களை உள்ளே புகுத்துறார்கள். இதனால் உண்மை வந்து அங்கே மலுங்கெடுக்கப்படுகின்ற போது சில இடங்களில் இந்த யாகங்கள் மூலமாகவும் மற்றபடி நாங்கள் உட்கார்ந்து சில தியான நிலைகளில் இருக்கும்போது எங்களுடைய உடம்பிலிருந்து இந்த ஆவி ஆன்மா ஆரியர் ஏதோ ஒன்றை பிரித்து நாங்கள் வந்து இந்த அண்டம் பிண்டம் பேரண்டம் அண்ட பேரண்டம் வரைக்கும் செல்லும் பொழுது இந்த மூன்றில் ஒன்று பிரிந்து வெளியே செல்லும் பொழுது அது தாராளமாக இப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு நுண்ணிய கருவியெல்லாம் வந்திருக்கு. அது ஒருத்தர் எடுத்து காட்டினாங்க. அந்த மாதிரி நீங்களும் எடுத்தீங்கன்னாலும் அந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சு செல்லும் பொழுது ஆமாம் இவர் பிரிஞ்சு செல்வதை நாங்கள் அதனால் உணர முடிந்தது, எங்களால் பார்க்க முடிந்தது, இந்த மாதிரியான ஒரு கருவியை வச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி எங்களாலேயும் அந்த விஷயங்களை வெளிப்படையாக கொண்டு முடியும். அதுக்கு வந்து உள்ளத்துடைய தரம் திறம் உரம் இது இருக்கணும். பயமின்மை இருக்கணும். அப்போ பயமின்மை இருந்தால் தான் இந்த உடலிருந்து அண்ட வேறண்ட வரைக்கும் செல்ல முடியும். சும்மா இங்கேருந்துட்டு உட்காந்துட்டு இன்றைக்கி சயின்டிஸ்டெலாம் விஞ்ஞானியெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே தண்ணி இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது, அங்கே தண்ணி இல்லை, இங்கே தண்ணி இல்லை, இங்கே காற்று இருக்குது, இங்கே மூக்கு இருக்குது, என்ன நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிண்டங்களுக்குள்ளரையும் ஒவ்வொரு அண்டங்களுக்குள்ளரையும் போய் வரணும். இது போயிட்டு வந்து கொடுக்குறதே இவங்க அனுப்ப முடியும், இவங்க யாரும் கண்ணில் பார்க்க போகிறதில்ல. ஆனால் சித்தர் நிலையில் இருப்பவர்கள், குருவை நன்றாக உணர்ந்தவர்கள், குருவிட்ட பயிற்சி எடுத்த எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி முயற்சிந்தே அதுக்கு முக்கியம். நாங்கள் சர்வசாதாரணமாக மேலே சென்று கீழே வருகிறோம். அங்கே சென்றதுக்கு பின்னாடி அங்கே என்ன நிகழ்வு என்பதையும் பார்க்குறோம். அதாவது ஒரு இந்த சொல்கிறாங்கள்ல ஆவி உலகம், இந்த ஆவியை பற்றி பேச வைக்கிறேன், அதை பற்றி பேச வைக்கிறேன்னு நாங்கள் இதெல்லாம் கடந்து மேலே போயிட்டோம். அங்கே போன பின்னாடி தான் சொர்க்கம் உண்டா என்ன, நரகம் உண்டா என்ன, இவன் என்ன பண்ணுறேன், அவன் என்ன பண்ணுறேன், இங்கே நல்ல வேணும் பேர் வாங்கினேன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இங்கே கெட்ட வேணும் பண்ணியிருக்கிறவனுக்கு அங்கே என்ன பேர் இருந்துட்டுருக்கு, இங்கே சாதாரண ஒரு கூலி தொழிலாக இருந்தால் அங்கே எப்படி இருந்துட்டுருக்கிறான், இங்கே உலகமாக அளவில் வந்து டாலரு அந்த டாலர் இந்த டாலர்னு இருக்கக்கூடியவன் இவ்வளோ பெரிய கோடிசு வரேன் அங்கே என்ன வேலை பார்த்துட்டுருக்குறாங்கிறத யாராச்சும் ஒரு அந்த மாதிரி ஆளுங்க என் கூட ஒரு வாரமாக கூட பயிற்சி எடுத்தாலும் கூட அவங்கள கொண்டு மேலே காட்டிகிட்டு வந்துட்டானா இங்கே எவனும் கோடிசுவரன் கோடியை விளங்க மாட்டான். ஏன்னா அங்கே நீழ்ச்சி அந்த நீழ்ச்சி நடந்துகிட்ருக்கும். இது எல்லாத்தையும் அங்கே கண்டு கழிச்சிட்டு வர்றோம். வரும்போதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஓ இங்கே இப்படி ஆட்டி படைச்சவன் அங்கே இப்படி ஆட்டி படைக்கப்படுகிறான். எப்படி இருக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆளுகளாக நான் பார்த்துருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய 1359 அண்டங்கள் இருக்குது. அந்த இடங்களில் போய் இங்கே எங்கே இருப்பேன் அவன் அங்கே இருப்பானா என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம போகும்போது இங்கே ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டம் என்னெல்லாம் அங்கே தேடிய செல்வமெல்லாம் அங்கே என்ன வாங்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆ வந்து வரட்டும், யார் வந்தாலும் சரி நான் அழைச்சி போகிறேன், அங்கே நடக்கிறத பார்க்கட்டும். அப்போவாச்சும் இந்த மண்ணுள்ள இருக்கக்கூடிய மண்ணுலக வாசிகள், மண்ணில் பிறந்த ஈசர்கள், மன்னீசர்கள் திருந்தி மனிதர்களாக பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறுவார்கள் என்று ஐயா அரசு கரூரார் அவர்கள் சொன்னது போல் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா மக்களை திருந்தணும், நாங்கள் திருந்தி வாழ்கிறோம், மக்களுக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லும் பொழுது நாங்கள் எந்த ஒரு சவாலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அழைச்சிட்டு போய் பத்திரமா கொண்டாந்து விடுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லை, நாங்கள் சொல்லக்கூடியதில் இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்குது. இனி அடுத்து வந்து பெரிய பெரிய கோயில்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அலுவலில் ரகசியம், மதுரை மீனாட்சி அம்மன் ரகசியம், திருவாப்பிடியார் கோயில்னால் அதுக்கு ஒரு ரகசியம், பழனிமலைனா அதுக்கு ஒரு ரகசியம், ஏன் அவர் மேற்கு நோக்கி நிற்கிறாருங்கிறதுக்கு ஒரு ரகசியம், இதை காட்டிலும் மிகப்பெரிய ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம் தஞ்சை பெரிய கோயில் ரகசியம். C3 Medias, creative content for channels.